அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடக்கன்ஸ் வெஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன வடக்கன்ஸ் வெஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வடக்கன்ஸ், அதாவது வடக்கன்ஸ்னால் யார், வெளி மாநிலத்தவர்கள், அதாவது வடக்கு வடக்கிந்தியர்கள் வந்து இந்த சைடு உள்ளே வர்றதுனால அவங்க பேரில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது அந்த சைடு இருக்கக்கூடிய நபர் இந்த சைடு வர்றது வந்து இந்த தமிழ்நாடுல இருக்கக்கூடிய விஷயத்தை பாதிக்குமா, இதெல்லாம் வந்து அனுமதிக்கலாமா, அவங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை அனுமதிக்கலாமா அப்படின்ற கேள்விலாம் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கணியர் பூங்குன்றனார் சொன்ன மாதிரி தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போது யாதும் ஊர்னா எல்லாமே என்னோடய ஊர் தான், எல்லாமே என்னோடய மக்கள் தான், எல்லாருமே என்னோடய சொந்தம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பிளெஜ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போது இந்தியா என்னோட நாடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிளஜ் பண்ணுவோம். ஸ்கூல் படிக்கும்போதோ இல்லை காலேஜ்லேயே வந்து நம்ம அந்த மாதிரி விஷயத்தை பண்ணுவோம். அப்போது இந்தியன்ஸ் மட்டும்தான் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போது எல்லா உயிரையும் வந்து தன் உயிர் போல தான் கருத வேணும். அப்போது எல்லாருமே வந்து என்னோட பிரதர்ஸ், எல்லாருமே என்னோட சிஸ்டர்ஸ் தான், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி. அப்போ எந்த உயிரினமாக இருந்தாலும் சேம் தான், இங்கே இருக்கக்கூடிய உயிரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உயிரும் சேம் தான். அப்போது மனிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து அந்த அளவுக்கு ஒரு இணக்கம் கொடுக்கணுமா, அந்த அளவுக்கு நம்ம கனெக்டிவிட்டியாக வச்சு பார்க்கணுமா அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே பார்க்கணும். ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு பன்றியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு மாடாக இருந்தாலும் சரி, எல்லாமே தன்னோட உயிர் தான், அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கருதணும். அப்போ அதை தான் வள்ளலார் அவர்கள் என்ன சொல்கிறாரு, தன் உயிர் போல கருது, அதாவது ஒன்னை போல பாரு, நீ எப்படி உனக்கு நீ என்ன பண்ணிக்குவோ அதே விஷயத்தையும் வந்து அந்த உயிருக்கும் பண்ணு, தன்னை போல் கவனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ வடக்கன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏன் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு, அப்போ எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் அவங்கள ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி தானே வருது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா எல்லோரும் என்னோடய ஊர், எல்லாம் என்னோடய மக்கள் அப்படின்னா நீ ஆதரிக்கணும். அப்போ வந்து தன் உயிரை போல கவனி, தன்னை போல கவனி அப்படின்னா அப்போ வரக்கூடியவங்களும் அந்த மாதிரி தானே கவனிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 200% இது ஓகே. நீங்கள் வந்து தன் உயிர் போல அந்த உயிரையும் கருதணும். அப்போது அங்கேருந்து வரக்கூடிய அந்த நபரையும் வந்து நீங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னவோ அந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். உங்கள் உயிர் போலேயே அந்த உயிரும் வந்து வாடுது அப்படின் போது அந்த உயிருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கலாம். பட் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, தனக்கான உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது அப்படின்றது இருக்குது. அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் விடக்கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஒரு கதை ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, கூட இருக்கக்கூடிய அவனுக்கு அந்த அரசருக்கு செய்யக்கூடிய எப்பயுமே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறான் கூடிய, அவன் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த அரசர் கூடயே இருந்து பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இவனை ஏதாவது வந்து இந்த மாதிரி நம்ம கூடயே இவ்வளோ நாள் இருக்கிறானே, நம்மளுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறானே, இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மைண்ட் வருது. அந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, நீ என்ன வேணும் கேட்றா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை யாருமே வேண்டாம் எனக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட கை எடுத்து கும்பிட்றாங்க, வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. கேளு, நீ கேளு, நான் தரத்துக்கு தயாராக இருக்கேன், நீ கேட்குறக்கு என்ன அப்படின்றாரு. இல்லைங்க வேண்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா, எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, ஒரு தன்னோட முதலாளி இடத்த ஒரு நாள் பார்க்கணும், தன்னோட முதலாளி இருக்கக்கூடிய இடத்த சீட்டை ஒரு நாள் வந்து அனுபவிச்சு பார்க்கணும், தன்னோட முதலாளி இருக்கிற இடத்துல நான் இருந்து அனுபவிச்சு பார்க்கணும் அப்படின்னக்கூடிய அந்த எண்ணம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அரசர்கிட்டயே கேட்குறான், ஐயா ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு ஆசை தான், சொல்லு என்னன்னு சொல்லு. நீங்கள் உட்காந்துருக்க சீட்டில் நான் வந்து ஒரு நாள் உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எனக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோதானே, உடனே அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துவீங்களோ அந்த அளவுக்கு இவனுக்கு இந்த ஒரு நாள், நான் சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்து நீங்கள் மரியாதை செலுத்தணும், என்னை எந்த அளவுக்கு கவனிப்பீங்களோ அதே மாதிரி அவனையும் அந்த அளவுக்கு நீங்கள் கவனிக்கணும், நான் எந்த அளவுக்கு ஒரு கட்டளை இட்டனோ கட்டளை இட்டா நீங்க செய்வீங்களோ அதே மாதிரி இவன் ஏதாவது ஒரு கட்டளை இட்டா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அமரக்கூடிய அந்த இருக்கையே தரா இருந்தா உட்காரு, இன்னைக்கு நீ தான் அரசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. உடனே இவனு என்ன பண்றான், அந்த அரசன் சீட்டில் உட்காந்தனும் ஒரு கெத்து வரும்ல, உட்காந்த உடனே அரசனை கூப்பிட்டு இங்கே உட்காரு அப்படின்றான். அரசனை யார் சீட்டு கொடுத்தானோ அவனையும் கூப்பிட்டு இங்கே உட்காரு, கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவரும் வந்து சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காந்துக்கலாம், ஏன்னா இன்றைக்கி அவன் தானே அரசன், அவனுக்கு தேவையான விஷயத்தை நான் தானே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு கால அழுத்தி விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னது அப்படின்னாரு,
கால அழுத்தி விடு, நான் இவ்வளோ நாள் 20 வருஷமும் உனக்கு பண்ணியிருக்கேன், அந்த ஆசையை நான் பார்க்கணும்ல, எப்படி இருக்கு இந்த சீட்டில் உட்காந்த உடனே கால அழுத்தி விடுறதெல்லாம் எப்படி இருக்கு, அந்த சுகம்லாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்ல, ஸோ கால அழுத்தி விடுன்னு சொல்லி அரசன் சொன்ன உடனே அரசனும் வந்து தயங்கவே இல்லை, இன்னும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கால அழுத்தி விட்டுட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டு உடனே காவலர்களை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காவலர்களை கூப்பிட்டு அரசனை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் அடைய அப்படின்றாரு. அவர் பார்க்குறாரு, காவலர்கள் பார்க்குறாங்க, என்ன அரசனையும் தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க சொல்லி சொல்கிறான், ஏய் இன்னைக்கு நான் தான்டா அரசன், அவங்க அரசர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் வந்து அரசன், அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணணும், பிடிச்சி கொண்டு போய் அடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஜெயிலில் அடை அப்படின்னு பிடிச்சி கொண்டு போய் அரசனையும் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. திரும்ப வந்துட்டு ஐயா முடிச்சிட்டேங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னோம். உடனே திரும்பவும் அவனை தூக்கில் போட்டு அவன் செத்துட்டான்ற செய்தியோடு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திரும்ப அவன் என்ன பண்ணுறானு யோசிச்சுட்டு, இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும்னு ஒன்று, சரி ஓகே கட்டளையை மீற முடியாதுல, அந்த காலத்துலலாம் சொன்ன கட்டளையை மீற மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்சி கொண்டு போய் தூக்கில் போட்டு, ஐயா இறந்துட்டார் அரசர், முன்னாள் அரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அந்த ராஜாங்கத்தை அவர் கைப்பற்றுகிறார். அப்போ இந்த கதை வந்து ஒரு கற்பனை கதை தான், பட் உண்மை கிடையாது. பட் நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்த நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மைண்ட் செட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னோட சர்க்கிள்லேயே நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நேவி செலெக்ஷனுக்கு என்னோட ரிலேட்டிவில் ஒருத்தருங்க போகிறாங்க. போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு யார் அப்படின்னா, ஹிந்தி தெரிஞ்சவங்க தான், தமிழ்நாடு ஆள் கிடையாது. அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கா இருக்குன்னா, தமிழ் பேசுகிறான்றதுக்காக, என்னோடய ரிலேட்டிவ் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க மதிக்கவே இல்லை. யார், தமிழா நீ, ஓரம் போ, ஹிந்திலேயே பேசுகிறார், ஓரம் போ, வா வா அடுத்து வா, நீ வா, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்களோட லாங்குவேஜுக்கு கொடுக்குறாங்க. இது அவங்க பண்ணுற தப்பா அப்படின்னா, இது அவங்க பண்ணுற தப்பு கிடையாது, நீங்கள் நல்லா டீப்பாக வாட்ச் பண்ணணும், நீங்களும் அந்த தவறை தான் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் அப்ராட் போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம இருக்கிறோம், தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு நபர்கிட்டையும் போய் பேசுவோம், இந்தியா பீப்புளை நீங்கள் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி நீங்கள் விசாரிப்பீங்களான்னா விசாரிக்க மாட்டீங்க. இதே ஒரு அப்ராடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழனாலாம் இருக்க தேவையில்லை, இந்தியனாவாக இருந்தாலே, ஓ இந்தியனா நீங்கள், எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா செஞ்சீங்களான்னு அவ்வளோ விசாரணை விசாரிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அந்த ரத்த பந்தம்ன்ற மாதிரி கூட சொல்லலாம், அந்த உறவு வந்து அந்த இடத்துல ரொம்ப மேம்பட்டு தெரியும். இப்போது ஒரு தமிழனை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, நீங்கள் எதுவுமே விசாரிக்கிறது கிடையாது. இதுவே நீங்கள் வந்து ஒரு வெளிநாடு போகும்போதோ இல்லை வந்து வெளி மாநிலம் போகும்போதோ தமிழனா நீங்கள் அப்படின்னு சொல்லி விசாரிப்பீங்க, அப்போ அந்த ஒரு இணக்கம் வந்துடுது. இதுவே நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க அப்படின்னா, இந்தியனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பீப்புள் அப்படின்னா இந்தியன் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பீங்க. அது இயற்கையாகவே அந்த ரத்தத்தில் வந்து ஊறி இருக்கு. அப்போது என்னென்னா, நீங்கள் ஒரு உரிமை கொடுக்கும்போது நம்ம வீட்டை அவன் எப்படி பார்த்துப்பான் அப்படின்றது தெரியாது. ஏன் நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்து பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்க, பார்த்து வீடு கட்டின ஒரு வீட்டை ஒரு வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னும் போது, அந்த வீட்டை அவன் எப்படி பார்த்துக்கணுன்ற அவசியமே அவனுக்கு தெரியாது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வாடகைக்கு இருக்கிற அவங்கள தானே, அதோட உரிமையாளனுக்கு தான் அந்த வலி என்பது தெரியும். ஐயோ இதை நம்ம இப்படி கட்டியிருக்கோமே, நம்ம இப்படி பார்த்து பார்த்து வச்சிருக்கிறோமே அப்படின்ற அந்த உரிமையாளனுக்கு தான் அந்த ஒரு விஷயம் தெரியும். அப்போது இந்த மாதிரி அதிகமான வட இந்தியர்கள் இங்கே உள்ளே வரும்போது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம இழந்துடும். சொத்துன்றது எதை சொல்கிறேன், தமிழர்கள் கட்டி வச்ச கோயில்களாக இருக்கட்டும், சில நூல்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தமிழ் மூலமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னா, தமிழ் இனத்தையே அழிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து வட இந்தியர்கள் உள்ளே வராங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ நம்மளோட ஆதிக்கம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அழிவதற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பார்க்கணும், நிச்சயமாக ஏற்படும், அழிவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படுது. ஏன் இதை சொல்கிறேன்னா, கம்போடியா நாடு போகும்போது, அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கம்போடியா நாடு போகும்போது உள்ளே இருக்கக்கூடிய கோயில், அதாவது எல்லாருக்குமே தெரியும் 500 ஏக்கரில் அது கட்டப்பட்ட கோயில், சூரியவர்மனால் கட்டப்பட்ட கோயில். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய தலைகளை எல்லாமே எடுத்துட்டாங்க. அப்போ அந்த தலைகளை எடுத்துட்டு, ஏன்னா அது வந்து ஒரு இந்து மதம் அப்படின்ற வந்து எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய தலையை எடுத்துட்டா, தலையை எடுத்து தலையை மாற்றிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, ஏன்னா தலை தானே வந்து பேசுது. இப்போது தலையை தூக்கிட்டு மேலே வேறு ஏதாவது ஒரு உருவத்தை வச்சுட்டோம்னா அந்த உருவம் பொருள்படுறதே வந்து அந்த தலையை வச்சு தான். அப்படின் போது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புத்திசம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. இது யார் செஞ்சது அப்படின்னா, அந்த கம்போடியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, தமிழர்கள் தான் கட்டினாங்கன்ற ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு, சூரியவர்மன்றது இருக்குது ஆனால் இது வந்து ஒரு இந்து சார்ந்து வருது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து காமிச்சிக்கல, புத்திசம் சார்ந்து வருது அப்படின்ற மாதிரி புத்தாவோட விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. புத்தா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உள்ள வருது அந்த கோயிலுக்குள்ளே. அப்போ தலையும் என்ன இருக்குன்னா புத்திசம் சம்மந்தப்பட்டே இருக்குது. அப்போது இந்த விஷயம் வந்து, அப்போ புத்திசம் இருக்கக்கூடாதா, இந்து தான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல.
அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு ஒரு வீடை கட்டுறான், ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறான், கடைசியில் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாமே கட்டி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த என்ன சொல்லலாம், திவாகர் இல்லம், கோபால் இல்லம், திருமாறன் இல்லம் அப்படின்ட்டு நம்ம எழுதி ஒட்டும்போது அதை மட்டும் தட்டிட்டு, இது வந்து இன்னொருத்தன் எவனே தெரியாத ஒருத்தன் அவனோட பேர் போட்டு இது என்னோட இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டுட்டு உள்ள உட்காந்து ராஜாங்கம் பண்ணானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அங்கே தமிழர்கள் இல்லை, கம்போடியாவில் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் இல்லாதப்போ என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக அவன் அகற்றிட்டு அவனுக்கு தேவையான விஷயங்களை அவன் வந்து உள்ளே வைக்க முடியும். இப்போ அதே மாதிரி இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, இல்லை வெளி இடத்துலையும் சரி, அவங்க அவங்களோட சில பொக்கிஷங்கள் என்பது உண்டு. அப்போ அந்த இடத்தை சார்ந்தவங்க, அந்த வீட்டை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னா ஈஸியாக அந்த விஷயத்தை அகற்றிட்டு இன்னொரு விஷயத்தை அவனால் உள்ளே புகுட்ட முடியும்ல. அப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, சில உரிமைகள் என்பது நம்ம கையில் இருக்கணும், எல்லாத்தையுமே நீங்கள் ஒத்தி கொடுக்க முடியாது. அதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க இங்கே வர்றது தப்பு, அவங்கள வந்து நீங்கள் வந்து எந்த உரிமையும் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க, நான் ஸ்கூல் படிக்கும் போதே கூட வெளியே பானிபூரி வித்துட்ருப்பாங்க ஹிந்திக்காரங்க. பானிபூரி விற்கும்போது என்னென்னா, அங்கே இருக்க பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அந்த மண்ணை வாரி உள்ள அந்த அவர் வச்சிருக்க அந்த பானி தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவானுங்க. எனக்கு அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும், ஏன்னா அவனும் கஷ்டப்பட்டு உழைச்சி இன்றைக்கி எதாவது சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றான், ஒன்றும் பிச்சை எடுத்து இது பண்ணல, இல்லை வந்து போயிட்டு அடிச்சு பிடிங்கி சம்பாதிக்கல, அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றான். அப்போ அவனுக்கு நீ வந்து வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு வேணா நீ வாங்கி சாப்பிடு, இல்லையா விட்டு அவனை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு தான் என் மைண்டில் இருக்கும். அப்போ என்னன்னா, அவன் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கட்டும் பிரச்சனை இல்லை, பட் நம்மளோட உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல நம்மளுக்கு தான் அந்த முழு உணர்வு இருக்கும், இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த முழு உணர்வு இருக்கும். ஐயோ நம்மளோட மக்கள், ஐயோ நம்மளோட நூல்கள் போது, நம்மளோட விஷயங்கள் இப்படி அழிஞ்சு போதே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு அந்த ரொம்ப ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த பிடிப்பு இருக்கும், அங்கேருந்து வந்தவங்களுக்கு அந்த பிடிப்பு இருக்காது, ஈஸியாக கழிச்சு கட்டிட்டு போயிட்டே இருப்பான், தாண்டி போய்கிட்டே இருப்பான். அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தன் உயிரை போல கருதுங்க, தன் உயிரை போல வந்து அவங்கள கவனிங்க, பட் நம்மளோட உரிமை என்பதை நீங்கள் விட்டு கொடுத்துறாதீங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ வடக்கன்ஸ் 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 அவங்கள வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, விரட்டி அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, பட் உரிமைன்றதை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. என்றைக்கும் வந்து உங்கள் கை ஓங்கி இருக்கணுன்றது மட்டும் தெரிஞ்சுங்க, ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடியவங்களோட கை ஓங்கி இருக்கணும். இது வந்து நீங்கள் என்னோட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்மளோட கை ஓங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னா, இது வந்து ஒரு உரிமை. ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், சில விஷயத்தை நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வேற, நீங்கள் பார்க்கக்கூடியவங்க அதை வேறு மாதிரி எடுத்துக்கிறீங்க. எப்படின்னா, எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து போங்க, எல்லா இடத்துலையும் கம்முனே இருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறான், சும்மா கம்முனே இருக்கான். எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணோம், இடம் பொருள் ஏவல்னு ஒன்று உண்டு இல்லை, எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. அடிச்சானா கம்முன் அடி வாங்கிட்டு உட்காரு, இல்லைங்க நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, அனைத்து எல்லா இடத்துலையும் கம்முனே இரு, அனைத்து இடத்துலையும் சும்மாவே இரு, ஒருத்தவன வந்து துன்புறுத்துறானா கம்முன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே கற்றுக் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி இப்படி அப்ளை பண்ணுறாங்க. ஒரு பாம்போட தன்மை என்ன அப்படின்னா, சீரக்கூடிய தன்மை. அப்போ அந்த பாம்பு சீரலைன்னா என்ன ஆகும், அடிச்சுட்டே இருப்பான், வர்ற குழந்தை கூட கையில் கட்டை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, பாம்போட தன்மை கொத்த தேவையில்லை, அட்லீஸ்ட் சீரவாது செய்யணும், சீரிச்சுனா தான் அவனை வந்து தொந்தரவு பண்ணாமல் இருப்பான், அந்த பாம்பு அவன் தொந்தரவு பண்ணாமல் இருப்பான். அப்போ நம்மளோட தன்மையை நீங்கள் எந்த அளவுக்கு யார் யார்கிட்ட எப்படி எப்படி வச்சுக்கணுமோ அந்தந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும், இல்லைன்னா யாருக்கு சஃபர்னா உங்களுக்கு தான் சஃபர். இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், தண்ணி போல இருங்க, நீர் போல இருங்க, அந்த இடத்துக்கு எது தேவை அப்படி இருக்கணும் நீங்கள். அப்போ இந்த இடத்துக்கு என்ன தேவை, உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம, நான் இந்த இடத்துல நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஸோ நீங்கள் எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா வர போகிறவங்களாம் ஏறி மேஞ்சிட்டு போயிட்டே இருப்பான், உங்களோட அந்த பீஸ் அப்படின்றது வந்து சீக்கிரமாக கேட்டு போயிடும், உங்களால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அப்புறம் நம்ம பீஸ் தேடி நான் எப்படி சந்தோஷமாக இருப்பது, எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன், இன்றைக்கி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் நீங்கள் வருந்தி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் தேடுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் ஒரு உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வருத்தத்தையும் உங்களுக்கு மனவேதனையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா அந்த விஷயம் எனக்கு இல்லையே, இந்த விஷயம் இப்படி நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதிப்புக்குள்ளே உங்களோட மைண்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.